கடலூரில் விவசாயிகள் இப்போ தற்காலிகமாக விவசாயிகள் வந்து பயிரிட்டிருக்காங்க. அந்த பயிரை வந்து பயிர் இருக்கும்போதே, அது விளைச்சல் இருக்கும்போதே அந்த பயிரை வந்து பிடுங்கி எடுத்து ஓரமாக போட்டுட்டு அதை ஒரு பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க. அது விவசாயிகள் வந்து ஆல்ரெடி அந்த நிலத்தை வந்து உழுது அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பட் என்எல்சி சொல்கிறது அந்த நிலத்தை வந்து நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு விவசாயி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர், அப்புறம் வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இதில் நடக்கிற சம்பவத்தை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன புரிதல், இது வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கா எதிர்வாக இருக்கா, அந்த விவசாயிகள் மேலே இப்படி திணிக்கப்பட்ட இந்த விஷயம் வந்து எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல நான் வழக்கறிஞராக பார்த்தீங்கன்னா, சரிங்க, சட்டப்படி அந்த விவசாய நிலத்தில் நுழையிறதுக்கு என்எல்சிக்கு அதிகாரமும் இல்லை. சரிங்க, என்எல்சியும் பண்ணியிருக்கிறது, கடலூர் மாவட்ட நிர்வாகம் பண்ணியிருக்கிறது, மிகப்பெரிய அத்துமீறல். சரிங்க, அராஜகம். ஓ, அதாவது 2013 ஆம் ஆண்டு வந்த புதிய நிலமெடுப்பு சட்டப்படி நிலத்தை எடுத்த நோக்கத்துக்கு